எபிசோட் 18ல தேங்கா மண்டா வேகமா விஜய் வந்து மிரட்டுறான், நீ ஒன்னும் என் கேப்டன் இல்ல, சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி வா வான்னு கத்திட்டு இருக்காத அப்படின்னு மிரட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு கோச்சும் திட்டுறாரு, அவனை எதுக்கு சும்மா திட்டிட்டு இருக்க, உன்னை வர சொன்னதே நான் தான், போ சும்மா ஊர் சுத்துறதுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு கோச் திட்டிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்களுக்கு பிடிச்ச ரோஸ் மில்க சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ விக்டர் திடீர் திடீர்னு கேபியவே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. உடனே விக்டரும் அழகா சிரிச்சுட்டே இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு விட்டுறான். நீதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னு விக்டர் கேக்குறான். இல்ல ப்ரொஃபசர் சார் என்ன செலக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றா. என்ன ப்ரொஃபசர்ட்ட டைரக்டா போய் பேசினியா, ரொம்ப தைரியம் தான் போ உனக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியமா இருந்தா என்ன, சார் தான் என்ன செலக்ட் பண்ணவே இல்லையே, திருமணம் எப்படி ட்ரை பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேபி சோகமாவே சொல்லிட்டு இருக்கா. இப்போ விக்டர், நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, நீ பேச நினைக்கிறத ஒரு பென் டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணு, டைரக்டா சார போய் பாரு, அதுக்கப்புறம் பாரு அவரே உனக்கு ட்ரெயின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஹே சூப்பர் ஐடியால அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அப்படியே ஹக் பண்ண வருவா. ஏய் சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க பாரு, போ சின்ன பிள்ளைத்தனமா ஜெனிலியா மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்றான். அப்புறம் ரெண்டு பேருமே திரும்ப பழையபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல லெஜண்ட் டீம் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தேங்காய் மண்டை அவன் பாட்டுக்கு அசால்ட்டா படுத்துக்கிட்டு சரியா பிராக்டிஸ் பண்ணவே மாட்டான். இது கேப்டனான விஜய்க்கு கடுப்பாகுது. அவன், நான் சப்ஸ்டியூட், நான் பொறுமையா தான் விளையாடுவேன், நான் எப்ப பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். கடைசியில பிராக்டிஸ்ல கூட தோத்து போயிடுறாங்க. விஜய்க்கு செம்ம கோவம் வருது. நீ சப்ஸ்டியூட்டா என்னைக்குமே இருக்க கூடாதுன்னு விக்டர் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு ஷாக் ஆயிடுது, என்ன விக்டரா, விக்டர் நீ எப்ப பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேக்குறான். மேலிருந்து விஎன்ஜி டைரக்டர் சாரும் கோச்சும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு பிராக்டிஸ் பண்றது விட்டுட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு டைரக்டர் சார் சொல்றாரு. உடனே கோச் சொல்றாங்க, விக்டர் சாதாரண ட்ரைனர் கிடையாது, அவன் ஒரு ஸ்பெஷல், கண்டிப்பா இதுவும் ஒரு ட்ரைனிங்ல தான் இருக்கும், அவனை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான், நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் போல அப்படின்னு கேத்தா டைரக்டர் சார், பாப்போம் ஓகே, நீ சொல்றதெல்லாம் ஓகேதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க தேங்காய் மண்டை விக்டரை பாக்குறதுக்காக லெஜண்ட் ஆபீஸ்க்கு வந்திருப்பான். நீ விஜய் கிட்ட போய் பேசுனியா அப்படின்னு சொல்லி தேங்காய் மண்டை விக்டர் கிட்ட கேக்குறான். விக்டரும், ஆமா, என்னதான் லெஜண்ட் டீமுக்கு வந்திருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு டீம் தானே, கண்டிப்பா லெஜண்ட் டீமும் வின் பண்ணணும், அதனால உங்களை பத்தி எல்லாத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அது இப்படி நான் போக முடியாது, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நீ என்ன சின்ன குழந்தையா, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். இவன் கேட்கவே மாட்டான். தேங்காய் மண்டைக்கு விக்டர் ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, சோ அவன் என்ன சொன்னாலுமே கேட்பான். விக்டர் மிரட்டிக்கிட்டே அவன் கழுத்தை பிடிச்சி தரத்தரன்னு, போ பைக்ல போய் உட்காரு, போ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு அமைச்சு விடுறான். அடுத்த சீன்ல கேபியும் கரெக்டா இடிக்க வரும், டக்குன்னு முன்னாடி பிரேக் போட்டுருவாங்க. பயத்துல அவ பென் டிரைவ கீழே போட்டுருவா. அப்புறம் ப்ரொஃபசர் சாரை பார்த்ததும் வேக வேகமா ஓடி வந்து, சார் செக் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த பென் டிரைவ கொடுத்துட்டு போவா. மலையில நனைஞ்சிட்டே போகவும் பாவம் பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த பென் டிரைவ போட்டு சார் பாத்துட்டாரா, வீடியோ பாத்துட்டாரான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பா. உடனே விச்சு, சரி கால் பண்ணி தான் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லுவா. இவ்வளவு பயந்துட்டே தயங்கி தயங்கி ப்ரொஃபசர் சாருக்கு கால் பண்ணி, சார் என் வீடியோ பாத்தீங்களா, பென் டிரைவ் கொடுத்தேனே அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த சார், அது ஓபனே ஆகலமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, விச்சுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. மழையில நனைஞ்சனால பென் டிரைவ் ஒர்க் ஆகல போல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா.
உடனே விச்சுவும் சரி விடு, அதான் இன்னொரு காப்பி இருக்குல்ல பாத்துக்கலாம் விடு அப்படின்னு ஆறுதல் சொல்றா. அடுத்த சீன்ல விக்டர் அவனோட நியூ டீம் விஎன்ஜி டீம் இருக்காங்கல்ல அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த பசங்க வேணும்னே விக்டரை கிண்டல் பண்ணிட்டே வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. கோவம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்பிடுவான். அடுத்த நாள் கேபியோட பிரசன்டேஷன் இருக்கு. அவளோட வீடியோவை காப்பி பண்ணி இன்னொரு பென்ட்ரைவில போட்டு சார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுவா. ஒவ்வொரு டைமும் அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி முன்னாடி போய் நிக்கவும் சாருக்கு செம்ம கோவந்துருது. என்ன பழக்கம் இது, சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு திட்டிடுறாரு. பாவம் கேபி ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த டைம் கரெக்டா பிரியா வந்துடுறா. இவ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து சிரிச்சுட்டே கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. உடனே டென்ஷன் ஆன கேபி, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பியான்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு போயிடுறா. பிரியாக்கு சரியான நோஸ் கட் அப்படியே கடுப்புல நின்னுட்டு இருந்தா. அடுத்த சீன்ல அங்க ஒர்க் பண்ண ஒரு திக்குவாய் பையன் இருக்கால, எப்பொழுதும் போல அவனை வம்பிழுத்துட்டே இருக்கிறாங்க. பாவம் அவனும் எதிர்த்து பேசாம அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். அந்த பையன் திக்கி திக்கி பேசுறது எல்லாத்தையும் இவங்க கேங் எல்லாமே கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு டீமுக்குள்ளேயே இப்படி வம்பிழுத்துட்டு இருந்தா எப்படி இவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும்? அடுத்த சீன்ல கேபி வீடியோ ரெடி பண்ணிருந்தால, சோ அவளோட பிரசன்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ரொம்பவே பயந்துட்டே தான் வரா. ஆனா பிரசன்டேஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க சூப்பரா சொல்றா, செம்மையா ஆங்கரிங் பண்றா. அவ பேசுறது எல்லாமே ப்ரொஃபஷனல் கமெண்டேட்டர்ஸ் பேசுற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ப்ரொஃபசர் சாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. ஆனா ஒரு ஸ்மைல் கூட பண்ணாம அவர் பாட்டுக்கு போறாரு. எல்லாருமே அப்படி கிளாப் பண்றாங்க, கேபி அப்ரிஷியேட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பிரியாவும் விஎன்ஜியோட கேப்டனும் பேசிட்டு இருக்காங்க. பிரியா ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு அவன் கேக்குறான். இன்கண்கள்ல கமெண்ட்ரி பண்ற ஆளுங்களே ஒரு கேர்ள் கமெண்டேட்டரா நான் தான் இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா உன்னால முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடுமூஞ்சி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கூடவே இருந்து கேபிக்கு துரோகம் பண்ணால அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா? இவதான் விக்டரோட வீடியோவை எடிட் பண்ணி கேபியோட பேஜ்ல அப்லோட் பண்ணிருப்பா. அவதான் இப்ப கேபிய பாக்குறதுக்காக வரா. குற்ற உணர்ச்சியினால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண சொன்னது பிரியா தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. என்ன மன்னிச்சிடு கேபி, நானா எதுவுமே பண்ணல, பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மனசு அப்படி மாறிடுச்சு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறா. இதை கேட்டுட்டு கேபிக்கு எப்படி அவளோட கெரியரே இவளால போயிருக்கு. பட் கோவப்படாம பொறுமையா பரவாயில்ல விடு, அதான் நீனே மன்னிப்பு கேட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஆனா அவளாலையும் தாங்கிக்கவே முடியல, செம்மையா அழுவுறா. இதே கோவத்துல பிரியா கிட்ட போய் கத்துறா, நீ இவ்வளவு கேவலமா நடந்து பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செம்மையா பேசுறா, திட்டுறா. உடனே பிரியா அமைதியா இல்லாம தப்பு பண்ணிட்டோம், கேபிய செம்மையா திட்டிட்டு இருக்கா. என்னடி நீ ஓவரா தான் பேசிட்டு இருக்க, நீ என்ன ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்போ மேனேஜர் சார் வரவும் பிரியா டக்குன்னு மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறா. இவளை பத்தி தெரிஞ்ச மேனேஜர் சார் பிரியாவை செம்மையா திட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே கேபி சார் கிட்ட சொல்லிடுறா. இத கேட்டுட்டு சும்மா இருப்பாரா, உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ தான் இந்த எல்லா விஷயத்துக்குமே காரணமா, நீ இந்த வேலை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிடுறாரு. நீ எதுக்குமே கவலைப்படாத கேபி, கண்டிப்பா உன்னோட லட்சியத்தை நீ அடைவ. நாளைக்கு உனக்கு காம்படிஷன் இருக்குல்ல, நல்லா பண்ண, எல்லார் மூஞ்சிலையும் கறி பூசு, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபி. All the best அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கேபியும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல இந்த சோழாமுட்டி லெஜண்ட் டீமுக்கு மீட்டிங் சொல்லிட்டு எல்லாரையுமே வர வச்சு பேசிட்டு இருக்கா. தப்பு எல்லாமே இவன் மேலதான், ஆனா இந்த பிளேயர்ஸ்னாலதான் நம்ம டீம் இவ்வளவு தோத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழைய போட்டுறான். எல்லாரையுமே இவன் பெரிய ஆளுங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்கிறான். இவன் பேசுறது எல்லாத்தையுமே கோச் கேட்டுட்டு செம்ம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கும் அவ்வளவு கோவம் வருது, ஏன்னா இந்த டீம் இந்த அளவு வந்ததுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு விஜய்க்குமே தெரியும். ஓவரா ரொம்ப கெத்தா பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த கண்ணாடி. இத பார்த்த அந்த சீனியர் பையனுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. இவனை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கோவத்துல அமைதியா பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம தேங்காய் மண்டை வேகமா ஓடி வந்து அந்த சோடா புட்டிய அடிக்க போறான். இப்ப பசங்க எல்லாரும் வந்து கோச்சும் வந்து புடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து கோச்சும் வந்து புடிச்சிடுறாங்க. கண்ணாடிக்கு சரியான பயம் ஆகிடுது. இப்ப கரெக்டா செம்ம என்ட்ரியா சீனியர் வரான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அன்னைக்கு நம்ம கேம் விளையாடப்ப தோத்தோம்ல, அதுக்கு காரணமே இவன் தான். நான் தனியா இருக்கிறப்போ என்ன வந்து நெகட்டிவ்
தாட்ஸை என்கிட்ட கொடுத்துட்டே இருந்தான். இந்த டீம்ல நீ தான் கேப்டன், உனக்கு தான் தகுதி இருக்கு, எல்லாருமே உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தான். அப்போதைக்கு எனக்கு புரியல, இப்போதான் இவனை பற்றி இவனோட புத்தியை பற்றி எனக்கு புரியுது, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்குறான். இந்த டைம் கரெக்டாக சேர்மன் சார் வந்துடுறாரு. அவருக்கும் சரியான கோபம், இவனை பற்றி எல்லா விஷயமே தெரிஞ்சிடுது. இந்த சோடா புட்டி பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காரு. அவங்க எல்லாம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நீ தான் ஏதேதோ சொல்லி இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு கொண்டு வந்ததே நீ தான். காசு காசுன்னு பணத்தினாலதான் உன் புத்தி இப்படி எல்லாம் மாறுனுச்சு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீ பண்ணது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்ன பேச்சு கேட்டு நான் எல்லாமே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் சார் திட்டுறாரு. நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, இனிமே இந்த டீமுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சோடா புட்டிக்கு சரியான நோஸ் கட் ஆயிடுது, வாயை மூடிட்டு அமைதியா போயிடுறான். நம்ம லெஜண்ட் டீம்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சோடா புட்டியை பத்தி எல்லாமே போட்டு கொடுத்துடுறாங்க. அவ இதுவரை என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு விஜயம் கூட சேர்ந்து போட்டு விட்டுறான். உடனே லெஜண்ட் டீம் எல்லாரும் வேக வேகமா விக்டரை பார்த்து பேசுறாங்க. என்ன மன்னிச்சிடுடா அப்படின்னு அழுகுறாங்க. டீம் இப்படி பிரிஞ்சதை நினைச்சு ரொம்பவே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தாண்டா சிறந்த கேப்டன், நீ திரும்ப வரணும்டா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னா என்ன, நம்ம தாண்டா எப்பவுமே சாம்பியன்ஷிப் அடிப்போம், நான் இல்லைனாலும் நீங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, நான் இல்லைனாலும் நம்ம எல்லாரும் தாண்டா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றான். இப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸா ரொம்ப ஹாப்பியா அழுதுட்டே ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 18 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.